ஹலோ கைஸ் பனிரெண்டாம் வகுப்பு தனித்தேர்வர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு அதுதான் இந்த வீடியோவில் போகிறோம் அதாவது டுவெல்த் ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரைவேட் கேண்டிடேட்ஸ் இருக்கும் இல்லையா டுவெல்த் எக்ஸாம் எழுதக்கூடிய ப்ரைவேட் கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணி சிபிஎஸ்சி ஆகட்டும் அப்போது ஸ்டேட் போர்ட் ஆகட்டும் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு ஆல் பாஸும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து மார்க் கேல்குலேட் பண்ணி சொல்கிறதுக்காக ஷீட் இஷ்யூ பண்ணுறதுக்கான ஒர்க்கு வந்து ரொம்ப ஜரூராக ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு ஆனால் வந்து அந்த ஆல்பாசன் டிக்ளேர் பண்ணப்போ வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்ஸுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் டுவெல்த் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷனும் வந்து வராமல் இருந்தது அதுக்கப்புறம் வந்து இல்லை அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்ஸுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் மட்டும் வந்தது நிறைய நம்ம சேனலையே ந ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பிரைவேட் உண்டான அப்டேட் என்னன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து மினிஸ்டர் சொல்லியிருக்காது என்ன அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டு பிரைவேட் கேண்டிடேட்ஸுக்கு வந்து செப்டம்பர் மாதம் எக்ஸாம்ஸ் நடத்துற நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது கொரோனா தொற்று அதுக்குள்ளே மேக்ஸிமம் எல்லாமே வந்து சரியாயிரும் குறைஞ்சிரும் ஸோ அப்போ வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்ஸுக்கு வந்து பன்னெண்டாம் வகுப்பு பிரைவேட் கேண்டிடேட்ஸுக்கு எக்ஸாம்ஸ் நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு அப்போ இதில் ரெண்டு விஷயம் ஸோ எப்போ எந்த பீரியடில் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் அதே நேரத்தில் கண்டிப்பாக டுவெல்த்து ப்ரைவேட் கேண்டிடேட்ஸுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதையோடு கூடுதலாக இன்னொரு தகவல் என்ன மினிஸ்டர் சொல்லியிருக்கார் அப்படின்னா இப்போ இந்த டுவெல்த் மார்க்கெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க் ஷீட்டெல்லாம் இஸ்யூ பண்ணதுக்கப்புறம் அந்த மார்க்கில் யாராவது ப்ள ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அவங்க வந்து இப்போ நாம் அதிகமாக இன்னும் மார்க் வரும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் இப்போ மார்க் கால்குலேஷன் படி எனக்கு குறைவாக தான் வந்திருக்குன்னு இப்போ ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இவங்களுக்கு எழுத நடத்த போகிறாங்க இல்லையா பிரைவேட் கேண்டிடேட்ஸ்க்காக நடக்கக்கூடிய எக்ஸாமில் அவங்களும் எழுதி மார்க் வந்து அதிகப்படுத்திக்கலாம் அந்த மார்க் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க ஓகேவா இது அப்டேட் நியூஸ் வேற